பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். என்னுடைய கனவு என்னன்னா, இது மாதிரி ஒரு 60-70 பேர் இல்லாமல் பெங்களூர்ல கண்டீர்வா ஸ்டேடியம் சொல்லி ஒன்று இருக்கு, பெரிய ஸ்டேடியம் அது, அதில் வச்சு ஒரு 10,000-20,000 பேருக்கு வச்சு நீங்கள் இதை நடத்தணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா இது இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து இந்த இறைவனை கும்பிடுங்கன்றதை வந்து என் வைஃப் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க, நானும் கும்பிட்டுட்டு தான் இருக்கேன். பட் இவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட், நீ அல்லாஹ் வேணா கும்பிடு, இவர் வந்து எல்லாத்தையுமே கும்பிட சொல்கிறார். நீ அல்லாஹ் வேணா கும்பிடுக்கோ, இயேசு வேணா கும்பிடுக்கோ, கிருஷ்ணா கும்பிடுக்கோ, ஏதோ ஆனால் கும்பிடு, உம்முடுன்றதை இப்போ இந்த அண்டர்லைன் போல்டு அந்த ஸ்டேட்மெண்ட். இவ்வளோ ப்ராப்ளம் ஆகி 48 வயசில் வேலை கிடைக்காமல் இருந்தாலும் அந்த கடவுள் கூண்ட அந்த சக்தியால் June 1 ரிசைன் பண்ணி வெளியில் வரேன், June 2 ஜாயின் பண்ணுறேன். அதில் 45% ஹைக். இது வந்து சத்தியமாக சொல்கிறேன், கடவுள் தான். இது எப்படி நடக்குது? இப்போ இதுக்கும் வாசிக்கும் சம்மந்தம் இருக்குது, புரிஞ்சுக்கணும் நீங்கள். இது எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தோட ஒரு வேவ்லென்த் இருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு வேவ்லென்த் இருக்கு. அது ஒரு வேவ்லென்த்தில் இயங்கிட்டு இருக்கு. அதில் தான் செடி முளைக்குது, அதில் தான் காய் ஆகுது, மரம் ஆகுது, ஆக்சிடென்ட் ஆகுறது, ஆக்சிடென்ட் ஆகிறவன் தப்பிக்கிறது, நல்லது நடக்கிறது, கெட்டது நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது, செக்ஸ் வச்சுக்கிறது, எல்லாமே எதில் நடக்குது? பிரபஞ்சத்தினுடைய ஒத்திசை ஒரு ரெசனன்ஸில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு வேவ் இருக்கு. இப்போது உங்களை நான் இதை வச்சு தூக்கி அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அடித்தோடனே வலிக்குதுன்றீங்க, இது இதோட முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கேருந்து வீசுகிறேன் அப்படின்னா இந்த பொருள் இங்கேருந்து உங்களை வந்து அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும்ல, இதுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும்ல, இதை கால்குலேட் பண்ணால் ஒரு கால்குலேஷன் வரும்ல, இதை டீப்பாக போய் பார்த்தா நீளம் அகலம் உயரம்னு 3 டைமென்ஷன் வருதுல, இதை கடந்த நிலையில் 4th டைமென்ஷன் காலம்னு ஒன்று வருதுல, எவ்வளோ இருக்குது பாருங்கள் மேத்தமெட்டிக்ஸ். இது நமக்கு தெரியல, தூக்கி எரிஞ்சதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மேத்தமெட்டிக்ஸ் இயங்கிக்கிட்டு இருக்கு. இயங்குதா இல்லையா? அது என்ன, இது நம்ம மேத்தமெட்டிக்ஸ் இல்லை, இது யாரோட மேத்தமெட்டிக்ஸ்? இது பிரம்மத்தோட மேத்தமெட்டிக்ஸ். இது அது என்ன பண்ணுனா, அது ஒரு வேவ்லென்த்தில் இயங்குது. அப்போ என்ன பண்ணுற அப்படின்னா, பயிற்சி பண்ணி இப்படி இயங்கிட்டு இருக்கிறதுல இத்தனை வருஷம் நான் எப்படி இயங்கிட்டு இருந்தேன், இப்படி ஓடுனேன். ஆனால் இது எப்படி போயிட்டுருக்கு? நான் இவ்வளோ நாள் எப்படி ஓடிக்கிட்டு இருந்தேன்? இப்படி போனேன், மேலே போனேன், கீழே வந்தேன், இது சம்பந்தமே இல்லாமல் ஒன்று போயிட்டுருக்கு, நான் சம்மந்தமே இல்லாமல் ஓடி. அப்போ இதை புரிஞ்சுக்கணுன்னா இது சரியாக இருக்குமா, நான் சரியாக இருப்பேனா? பிரபஞ்சம் தான் சரியாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும், இது எதில் இயங்குதுன்றதை பார்த்துட்டு கண்ட இடத்துல சுத்தாமல் என்ன பண்ணணும், இதோட வந்து இணைஞ்சிடணும். புரியுதா நான் சொல்கிறது? இதோட வந்து இணைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், ஜிவ்னு இருக்கும். எப்படி இருக்கும்? ஜிவ்னு இருக்கும். அது அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். யோக போதை, இந்த போதைக்கு பேர் என்ன, நான் யூஸ் பண்ண போதையிலேயே உச்சகட்ட போதை இந்த போதை தான். டீப்பாக உள்ளே போயிட்டு டீப்பாக வெளியில் வந்தாச்சு. இந்த போதை மாதிரி சான்ஸ்லெஸ், அல்டிமேட், இது ஒரு போதைக்கு அப்படி அந்த 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 வேவ்லெந்தில் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னாவே அது பல லட்சம் வாட்ஸ் கரண்ட் ஜிவ்னு இருக்கும். அப்போ அது ஒரு வேவ்லெந்தில் உங்களை கொண்டு போகும். வேலை நடக்கும், உங்களுக்கு வேணுங்கிற வேலை நடக்கும், உங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடு கிடைக்கும், குடும்ப கஷ்டம் தீரும், சில நேரத்தில் குடும்ப கஷ்டம் உருவாகும். பட் எல்லாமே நல்ல காரணத்துக்காக நடந்து முடியணும். ஏன்னா ஆல்ரெடி டெஸ்டைன் செய்யப்பட்ட ஒன்று, இது இப்படி தான் நடந்து முடிய போதும் டெஸ்டைன் ஆகிடுச்சு. இப்போ அதில் போய் நீங்கள் கலந்தோடனே இறைவனோட ஃபார்முலாவோட இப்போ நீங்கள் கலந்துட்டீங்க, கலந்தோடனே அது ஒரு பகுதியில் உங்களை கொண்டு போகும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதில் நிலச்சி நிற்கிறது என்ன அப்படின்னா, இங்கே தான் வாசி அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்ன, எப்படா நீங்கள் சுற்றிக்கிட்டு இருந்த இடம், எப்படா இங்கே வந்து கலந்தன்னு கேள்வி வரணும் இல்லை உங்களுக்கு, வந்துதான் வரலையா? எப்படி கலந்தேன் அப்படின்னா, வாசித்தேன். என்ன பண்ண, எதடா வாசித்தேன், காற்றை காற்றால் காற்றிலேயே வாசித்தேன். அது எப்படி அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், மூச்சு தான் உங்களை இயக்குது, மூச்சில் தான் மெசேஜ் வருது. மூச்சு இருந்தால் தான் பேசுவீங்க, மூச்சு இல்லைன்னா ஏதாவது பண்ண முடியுமா? அப்போது
அம்மா அப்படின்னா இதுக்கு ஒரு மூச்சு ஏறி இறங்கி ஏதோ காற்றில் ஒரு மாற்றம் நடந்து அம்மான்ற வார்த்தை வருது. வருதா வரலையா? அப்பா, அக்கா, அண்ணன், மரம், காற்றில் மாற்றம் ஏற்படுதா இல்லையா? மர இம் அப்படிங்கும் போது காற்று கம்மியாக வருது. அம்மா அப்படின்னா காற்று அதிகமாகுது. அதிகமாகுதா இல்லையா? தம்பி, 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 காற்று எவ்வளோ பாருங்க, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க. அப்போ உணர்வை பொறுத்து தான் அர்த்தமே மாறுது. அந்த உணர்வு எதோட கலந்துருக்கு? காற்றோட கலந்துருக்கு. அப்போ எல்லாம் காற்று தான். ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, மனம் கண்டபடி அலைபாயும் போது மூச்சினுடைய வேகம் தாறுமாறாக ஓடும், தாறுமாறாக ஓடும், தாறுமாறாக. இஷ்டத்துக்கு கண்ட கருமாந்தரத்துலாம் நினச்சிட்டு என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கும். பயிற்சி பண்ணி 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 ஒரு கட்டம் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க, நீ ஏன் உணர்வுன்னு விட்டுருவாங்க. நான் ஒரு கட்டத்துக்கு மேலே பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா, மொத்த பிரபஞ்சமும் உள்நாக்குக்கு மேலே அந்த 10வது வாசல்கிட்ட தான் மொத்த பிரபஞ்சமும் உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். முட்டாள்தனமாக இருக்குல்ல. மொத்த பிரபஞ்சமே எங்கேருந்து உருவாகுதுன்னு தெரியும் உங்களுக்கு? அந்த 10வது வாசல்கிட்ட அங்கேருந்து தான் உருவாகுது. அங்கே தான் மனம் என்ற ஒன்றே உருவாகுது என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். அப்போ என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ப்ரெசண்டில் இருக்க 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 பிரபஞ்சத்தோடு ஒத்திசைவோடு நீங்கள் கலந்து விடுகின்றீர்கள். 2-3 நிமிஷம் நீங்கள் ப்ரெசண்டில் இருக்கிறதே கஷ்டம். நீ இருந்து பாருங்கள், அதுக்குள்ளே மைண்ட் எங்கேயாவது ஓடிடும். மைண்டு வேற எங்கேயாவது ஓடுதுனாவே மூச்சு வேற எங்கேயோ செதறுதுன்னு அர்த்தம். மைண்டை வேற எங்கேயும் ஓட விடாமல் எந்த வேலையில் இருக்கிறனோ அந்த வேலையிலேயே நான் வேலையை செஞ்சு 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 நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னு வைங்க. ஒன்று ப்ரெசண்ட்டில் இருக்கிற ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த தன்மைக்கு போயிடுவேன். அப்படி இல்லைன்னா பரம்பொருள் யோகமோ வாசி யோகமோ எந்த யோகம் பண்ணாலும் அந்த ப்ராக்டிஸ்க்கு போயிடுவேன். எந்த ப்ராக்டிஸு? ஒரு வேலையை செய்யும்போது, ஒரு விஷயத்தில் இருக்கும்போது வேறு எதை பற்றியும் நினைக்காமல் அதிலேயே கரைந்து விடுதலுக்கு பேர் ப்ரெசண்ட்டில் லிவ் பண்ணுற மூமெண்ட்டுன்னு அர்த்தம். அந்த அந்த நொடியில் வாழ்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களால் முதல்ல அப்படி வாழ முடியாது, ஏன்னா மூச்சு அடைப்பு ஏற்படும். ப்ரெசண்ட்டில் வாழலான்னு எல்லோரும் சொல்லலாம், வாய் கிளி அதெல்லாம் வாழ முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஏன் அப்படின்னா, தாறுமாறாக போய்கிட்டு இருக்கக்கூடிய மூச்சை ஒன்று திரட்டி ஒரு பகுதியில் நிறுத்துவீங்க. நீங்கள் ப்ரெசண்ட்டில் நிறுத்துவீங்க. நீங்கள் கொண்டு வந்து ப்ரெசண்ட்டில் நிறுத்தும் போது என்ன ஆகும்? படபடப்பாகும், ஆங்ஸைட்டி வர மாதிரி இருக்கும், கை கால்லாம் உதறும், ஒரு பக்கம் இருக்கவே ஒரு கட்டத்துக்கு மேலே போதை நிலைக்கு தூக்கிட்டு போய் உங்களை உருட்டி பிரட்டி எடுத்துரும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் காமிச்சது. இப்படியே இருந்தால் எப்படி இருக்கும் 24 மணி நேரமும்? அதுக்கு தான் பயிற்சி வேணும், அதுக்கு தான் முதல்ல ப்ராக்டிஸ். ப்ரெசண்ட்லலாம் வாழ முடியாது, யார் வேணாலும் சொல்லலாம், ப்ரெசண்ட்டில் இருக்க முடியாது. ஏன்னா என்னை விடு, நான் வெளியில் போகிறேன். மூச்சு அப்படியே பழகிட்டீங்கல்ல, மனம் செதறி 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 இஷ்டத்துக்கு தாட்ஸ் போகிறதுக்கே பழக்கமாயிருச்சு உங்களோட மனசு. புரியுதா நான் சொல்கிறது? அப்படி பழக்கமானதுனால என்ன பண்ணுதுன்னா, ப்ரெசண்ட் மூமெண்ட்டில் இருக்கும்போது மூச்சு ஒரு நிலை படமாட்டிங்குது, டக்குன்னு ஓடிடும் மனசு. மைண்டு ஓடிச்சுன்னா மூச்சு செதறிடும். மைண்டுக்கும் மூச்சுக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? மனம் சிதறினால் மூச்சு சிதறும், மூச்சு சிதறினால் மனம் சிதறும். அப்போ என்ன பண்ணணும்? வாசிக்கணும். இதுதான் வாசி. எப்படி வாசிக்கிறது? எப்படி சின்னு சொல்றது? நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், பண்ணக்கூடாது இல்லை, பண்ண முடியாது. இது என்னன்னு போய் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் உள்ளுக்குள்ள இப்போ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி நான் சொல்றது? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டாபிக் வந்துகிட்டே இருக்கு. எப்படி வருது? பிரபஞ்சத்தோடு இருக்கேன், வாசிச்சுக்கிட்டே இருக்கேன். காலையிலேருந்து வாசிக்க வாசிக்க வார்த்தை வருது. எனர்ஜி கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி நடக்குது? பிரபஞ்சத்தோட ஒத்திசைவோடு இந்த உயிருக்கு இது நடக்கணும்னு கொடுக்குற நடக்குது. அப்போ பிரபஞ்சத்தோட ஒத்திசைவோடு நீங்களும் கலந்துட்டீங்கன்னா நடக்கும். இதான் ரகசியம். புரிஞ்சுதான் நான் சொன்னது? அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, எந்த மூமெண்ட்டில் இருக்கிறனோ அந்த மூமெண்ட்டில் வேலை செய்யும் போது கை மட்டும்தான் வேலை செய்யும். ஆனால் என்னோடய கவனம் கையில் இருக்காது. என்னோடய கவனம் எதில் இருக்கணும்? உணர்வில் இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? என்னோடய கவனம், இப்போ நான் ஒரு இந்த பொருள் எடுத்து இங்கேருந்து இப்படி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா, கண்ணால் பார்க்கணும், இந்த கையால் எடுக்கணும், இந்த பக்கம் கொண்டு வந்து வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. உணர்வுலேயே காமிச்சு கொடுத்துரும். இங்கே போய் எடு, இப்படி எடுத்து இப்படி வையின்னு காமிச்சிரும். எவ்வளோ டைம் சேவ் பாருங்கள். இதுக்கு டைம் சேவ் மட்டும் கிடையாது, நம்மளோட உணர்வும் தெரிஞ்சிடும். உணர்வு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு ஜம்ப் ஆகிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப டெக்னிக்காக மறுபடியும் வளைச்சி கொண்டு வந்துருவீங்க, மறுபடியும் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவீங்க. இந்த நூல் அருந்தே போகாதுங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் கண்ணு முன்னாடி சில விஷுவல்ஸ் வரும், இதை பாரு அதை பாருன்னு வரும், சில நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வரும். அத்தனை ஃபோர்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாசிட்டிவ் ஃபோர்ஸாக மாற்றணும். பாசிட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்ன?
ஒரு ஒரு நூல் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த நூல் இங்கே இருக்குது, இங்கேருந்து வேறு ஒரு தாட்டுக்கு போகுதுன்னா மறுபடியும் அந்த நூல்லேருந்து கொண்டு மறுபடியும் இங்கேயே கொண்டு வந்து நிறுத்திடணும். வேறு ஒரு தாட்டுக்கு இப்படி போகுதுன்னா மறுபடியும் அங்கேருந்து இப்படி கொண்டு வந்து இங்கே நிறுத்த தெரியணும். மறுபடியும் கீழே ஒரு வேறு ஒரு தாட்டுக்கு போகுதுன்னா படார் நீங்கள் ஜம்ப் எல்லாம் பண்ணக்கூடாது. ஜம்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ரெசனன்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க, நீங்கள் உங்களுக்கு அந்த இன்பமும் கிடைக்காது. அப்போ என்ன, அந்த போதையிலேயே இருக்கிறதுக்கு பேர் தான் ரெசோனன்ஸ். அவனை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாம். அவன் ஒரு அவனோட ஆக்டிவிட்டி ஆட்டிடியூடே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஒரு நிலையிலேயே இருப்பான். அவனை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்லா நேரத்துலையும் அப்படி இருப்பானுங்களான்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரத்தில் அப்படி இருக்கிறான்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இவன் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எங்க ஆரம்பிக்குதோ அதே இடத்துக்கு டெக்னிக்கா கொண்டு வந்து நிறுத்திடும். வேற எங்கேயா தாட்டு போகுதுன்னா அந்த தாட் எனக்கு அவசியம் இல்லை, முக்கியம் இல்லை, அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் பரவாயில்ல. மறுபடியும் டெக்னிக்கா அது எப்படி பண்ண முடியும்னா, சிற்சபையில கவனத்தை வைக்க 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 அங்கெங்கே ஓடும். ஓட 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 மறுபடியும் டெக்னிக்கா மூச்சுலேயே டெக்னிக்கா கொண்டு வந்து நிறுத்த தெரியணும். இது மூச்சுல தான் பண்ண முடியும், வேற எதுலையும் பண்ண முடியாது. இதை எப்படிப்பா நான் கத்துக்க, நான் சொல்லிட்டேன், இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் கத்துக்க முடியும். ஏதோ ஓரளவுக்காக புரிஞ்சுதான்?